வணக்கம் நண்பர்களே, நம்ம கூத்தாடிகள் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்க உங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். இன்னைக்கு நாம குற்றம் கடிதல் அப்படின்ற அதிகாரத்திலிருந்து ஒரு திருக்குறள் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, காதல காதல் அறியாமை உயிர்க்கிற்பின் ஏதில ஏதிலார் நூல். என்ன விளக்கம் அப்படின்னா, தான் விரும்பியவற்றை தன்னோட பிளானை யாரும் தெரியாத அளவுக்கு பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கிற ஒருத்தரை எந்த பகைவராலும் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அவருக்குள்ள வில் பவர் அதிகமாக இருக்கும், அவருக்குள்ள அதை செய்ய வேண்டிய திறமை முழுசை வளர்த்துட்டு அதை தான் செயல்படுத்த தொடங்குவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனவே நீங்கள் பகைவராலும் வெல்ல முடியாத அளவுக்கு வளரணும், அதுக்கான திறமையை நீங்கள் வளர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, உங்கள் மனசில் உள்ளதை முழுசாக செஞ்சு முடிக்கிற வரைக்கும் யார்கிட்டையும் பெருசாக ஓப்பன் பண்ணாமல் யார்கிட்டையும் பெருசாக பகிர்ந்துக்காமல் உங்களுக்குள்ளே அந்த இதை எப்படி செயல்படுத்தணும் அப்படின்றத உருவகப்படுத்தி செயல்படுத்துகிற வரைக்கும் அதுக்காக மட்டும் செயல்படுத்த அப்படி செய்யப்படும் போது உங்களுக்குள்ள முழுசாக அதுக்கான திறமை இருக்கும், அதுக்கான ஸ்கில் கம்ப்ளீட்டாக வளர்ந்துருக்கும். அப்படிப்பட்ட திறமையை வளர்த்துக்கிறதுக்கு அதுக்கு தகுந்த புத்தகங்கள், அதுக்கு தகுந்த மனிதர்களை தொடர்ந்து சந்திச்சு அதுக்கான பயிற்சியை நீங்கள் வளர்த்துக்குங்க. அது உங்களை மேலும் மேலும் செழுமைப்படுத்தும். இந்த குரல் விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த குரல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இல்லை எங்கள் சேனல் வீடியோஸ் தொடர்ந்து இருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எங்களை மேலும் மேலும் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணும். தேங்க்யூ.